தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜீவன் பவித்ரா அமைச்சரவை அமைச்சர்களாகினர். பதவியிலிருந்து விலகிய அமைச்சர் மகிந்த அமரவீர. லட்சுமண்கிரி எல்லமீது நீதி அமைச்சர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. 2 லட்சத்தை அடைந்த தங்கத்தின் விலை இன்றைய நிலவரம். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடவிருந்த வேட்பாளர் கொலை. தூக்கில் தொங்கிய நிலையில் சிறுமி இளைஞரின் சடலங்கள் மீட்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கை சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் ஐநா அறிவிப்பு. களுத்துறை பாடசாலை ஒன்றில் புதிதாக இணைந்த மாணவன் மீது மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல். போதைப்பொருள் பாவனைக்கான பணத்தை தேட பாலியகுட மீன் சந்திக்கு அருகில் பிச்சை எடுத்த பெண் கைது. கல்கிசையில் விபசார விடுதி சுற்றி வளைப்பு. மதுரையில் கார் மோதி விபத்திற்குள்ளானதில் 6 பேர் படுகாயம். பானந்துறை பண்டாரகம வீதியில் சம்பவம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான் மற்றும் பவித்ரா வன்னியாராச்சி ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் அவர்கள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி பவித்ரா வன்னியாராச்சி வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சராகவும், ஜீவன் தொண்டமான் தோட்ட அபிவிருத்தி மற்றும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சராகவும் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டிருந்தனர். வனஜீவராசிகள் மற்றும் வன வளங்கள் தொடர்பான அமைச்சர் பதவியிலிருந்து அமைச்சர் மகிந்த அமரவீர பதவி விலகினார். இந்த அமைச்சர் பதவிக்கு ஜனாதிபதி புதிய அமைச்சர் ஒருவரை நியமித்துள்ளார் என்றும், தொடர்ந்தும் கமத்தொழில் அமைச்சராக பதவி வகிப்பதாகவும் மகிந்த அமரவீர கூறினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தொடர்ந்தும் செய்திகள் வெளியாகி வந்த போதிலும் அமைச்சரவையில் மாற்றங்கள் இதுவரையில் ஏற்படுத்தப்படவில்லை. எனினும் பொதுஜன பெரமுனவை சேர்ந்த 12 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று அந்த கட்சி ஏற்கனவே ஜனாதிபதியிடம் யோசனை முன்வைத்துள்ளது. மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றைச் சேர்ந்தவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்தனவுக்கும் அமைச்சரவை மாற்றத்தின் போது அமைச்சர் பதவிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. எனினும் எப்போது இந்த அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து அரசாங்கம் இதுவரை அறிவிக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் கிரியல்ல தனது தொலைபேசியை ஒட்டு கேட்டதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே நேற்று குற்றம் சுமத்தினார். ஜனாதிபதியும் பிரதமரும் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தம்மை விமர்சித்ததாக கிரியல்ல தெரிவித்த கருத்து தொடர்பில் விஜயதாச ராஜபக்சே இந்த குற்றச்சாட்டை சுமத்தினார். இது ஒரு தீவிரமான பிரச்சினை என்று குறிப்பிட்ட அவர், தமது தொலைபேசி உரையாடல்களை அவர் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று குற்றம் சுமத்தினார். தனக்கு எதிராக சேறு பூசும் பிரசாரத்தில் லட்சுமண் கிரியல்ல ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் குறை கூறினார். இந்த நிலையில் ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சருடன் தொடர்பு கொண்டமை எப்படி தெரிய வந்தது என்று சபாநாயகர் லட்சுமண் கிரியல்லவிடம் கேட்டபோது லட்சுமண் கிரியல் அதற்கு பதிலளிக்கவில்லை. உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது. இதன்படி இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை ரூபாவின்படி 6,90,919 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இலங்கையில் தங்க நிலவரத்தின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,95,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,78,800 ரூபாவாக பதிவானது. அத்துடன் 21 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,70,700 ரூபாவாக இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. எனினும் ஆபரண தங்கத்தின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் பெறும் என்று அறிவிக்கப்பட்டது. வரலாறு காணாத விலை உயர்வு. இதேவேளை கடந்த மாதங்களில் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 2 லட்சம் ரூபாவை எட்டியிருந்தது. எனினும் தங்கத்தின் விலையில் சிறிது காலத்தில் குறைவு ஏற்பட்டிருந்த போது மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெனுவாங்குடி பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவிருந்த 65 வயதான பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு மெனுவாங்குட யக்கதமுள்ளையில் உள்ள அவரது வீடும் தீ வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி குறித்த பெண் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கீழ் இம்முறை தேர்தலில் போட்டியிடவிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக கம்பகா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை கலைவில அடவில பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்ட 2 பேரின் சிலலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 14 வயதுடைய சிறுமியொருவரும் 20 வயதுடைய இளைஞர் ஒருவருமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலையா அல்லது தற்கொலை என்பது தொடர்பில் இன்னும் உறுதியான அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. எனினும் இவ்விருவருக்கும் இடையில் காதல் தொடர்பு காணப்பட்டதாகவும்
குறித்த சிறுமி நன்னடத்தை நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னரே அவரது தாயிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையிலேயே கலைவிட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கை சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மையை நிலைநாட்ட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் குடும்பத்தவர்களின் துயரத்தினை எவ்வளவு பெரிய இழப்பீட்டினாலும் ஈடு செய்ய முடியாது என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தில் பேச்சாளர் ஜெரமி லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை நீதி இழப்பீட்டிற்கான உரிமைகளை அங்கீகரிப்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களின் போராட்டத்தின் முன்னோக்கிய ஒரு படியை குறிக்கின்றது என அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு படையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினர் செயற்பாட்டின்மை மற்றும் கண்காணிப்பின்மை குறித்து நீதிமன்றம் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள லாரன்ஸ், தாக்குதல் எவ்வளையும் தாக்குதல் இடம்பெறலாம் என புலனாய்வு பிரிவினர் தகவல் வழங்கியிருந்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அதிகாரிகளும் தாக்குதலை தடுக்க தவறிவிட்டனர் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என குறிப்பிட்டார். கலத்துறை பிரதான ஆண்கள் பாடசாலை ஒன்றில் உயர்தர பாடசாலையில் அனுமதிக்கப்பட்டு கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க சென்ற மாணவன் ஒருவனை மனிதாபிமானமற்ற முறையில் துன்புறுத்தி தாக்கிய குற்றச்சாட்டில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக கலத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். அதே பாடசாலையின் புதிய வகுப்பில் நுழைந்த மாணவனை தாக்கியதாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட மாணவன் சிகிச்சைக்காக கலத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த மாணவன் 24 மணி நேரத்திற்கு மேலாக சுய நினைவு இல்லாமல் இருந்த மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கல்கிஸ் பகுதியில் உள்ள விபசார விடுதி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் 3 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. கல்கிஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காலி பிரதான வீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் ஆயுர்வேத மருத்துவ நிலையம் என்று போர்வையில் இயங்கி வந்த விபசார விடுதி சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது நிலையத்தின் முகாமையாளர் உள்ளிட்ட பெண்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 41, 34, 41 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் ரத்மலான, அனுராதபுரம் மற்றும் பலவத்து பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் கல்கிஸ் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் கல்கிஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பணத்துறை பண்டாரகம வீதியில் அலுப்பமுள்ள பிரதேசத்தில் காரொன்று வீட்டின் மதலில் மோதி விபத்திற்குள்ளானதில் இளைஞர் யுவதிகள் என 6 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக அலுப்பமுள்ள போலீசார் தெரிவித்தனர். பண்டாரகமவிலிருந்து பானந்துறை நோக்கி காரொன்று சென்று கொண்டிருந்த போது வீடொன்றின் மதில் மற்றும் வாயிலில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 3 யுவதிகளும் 3 இளைஞர்களும் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.